Welcome to our channel. This is share business. In this video, we will stock a long-term stock. This stock is 2 years. 2593% we high profit. And the stock name is Rattan India Enterprises. This is Rattan India Infrastructure. Now, Enterprise is the stock fundamental analysis, technical analysis. Current market la evlo trade aayittu irukanga indha stock ah vende nama evlo varaikkum focus pannalam indha stock la investor evlo profit book pannirukanga indha stock ah nama yepa analyze pandrom indha stock oda next DII apra FII apra pathina promoters evlo indha stock ah hold pannirukanga apdingiradhayum paakaporom nama indha video ku poradhukku munadi enoda channel ah neenga subscribe pannalena marakama subscribe pannunga neenga pandra over subscribe na enakku adutha video pandradhukku or motivation ah irukum. Now, CB registered person is இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 ஐ அனலைஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா 104 பாயிண்ட் கிட்டத்தட்ட 0.6% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் நீ கொடுத்துருக்கு. இது வந்து நல்ல ஒரு மார்க்கெட் ஹைக்கு போயிருக்கு. நான் சொன்ன மாதிரி 18000 ரீச் பண்றதுக்கு நியர் போயிட்டாங்க. 17895 பாயிண்ட்ல பட் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. Next பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம global market S&J NFT50 பாத்தீங்கன்னா 24 புள்ளிகள் பண வீடியோ எடுக்க வரைக்கும் 24 புள்ளிகள் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆறாங்க. பட் வந்து பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான். ஏனா சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. சோ பாயிண்ட்ஸ் சேமா தான் இருக்கு. நாஸ்டாக் பாத்தீங்கன்னா 24 புள்ளிகள் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ நம்ம நாளைக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி S&J NFT ஐ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம NFT 50 ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படினு பார்த்துட்டு நம்ம buy பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்ப்போம். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ற ஒரு கம்பெனிங்க. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்க்கான ட்ரெண்ட்ரவங்க பை பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நானே ஒரு 21 ரூபாய்க்கு பை பண்ணிட்டு 33 ரூபாயில செல் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்டாக் கடகடகடன்னு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரே ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் vehicles ட்ரெண்ட்ரை உங்க வாங்கியிருக்காங்க. சரி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்திடலாம். உங்களோட மார்க்கெட் கேப் 58.47 பில்லியன், வால்யூம் பாருங்க 9,96,511, இண்டஸ்ட்ரியல் PE 25.95. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. பட் இந்த நியூஸ்னால இவங்க நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டெப்த் ஃப்ரீ கம்பெனிங்க, கடனே இல்லாத கம்பெனி. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூ கம்பெனிஸ் தான் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது உங்களோட ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, -0.01 தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 11 மில்லியன், பீட்டாவிலி 0.28. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தழுவி இருக்காதுங்க. ஓன் நியூஸு ஓன் இம்பாக்டை வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ரிசல்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 5/11/21. உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5/11/21 உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க. இவங்களோட டேட்டாவில் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு கேப்பபிலிட்டியாக இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்துருக்கனால கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. இந்த ஸ்டாக் இந்த ஒரு நியூஸை வச்சே இவங்க 3% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு 3 மாதமாக. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு 15% ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மோட்டார்ஸ்லாம் இப்போ ஹை ப்ராஃபிட் கொடுக்குறனால நம்ம இந்த ஸ்டாக் ட்ரெண்ட் எடுத்துக்கனால இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ பை பண்ணலாங்க. சரி வாங்க உங்கள் இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே இப்போ பார்த்துடலாம். 1 வீக்காக பாருங்கள் 1.48% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்தாக -4% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் கொடுக்கல. 3 மந்த்தாக 1% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 6 மந்த்தாக பாருங்கள் 723.15% ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயராக 746% ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக பார்த்தீங்கன்னா 2500க்கு மேலே ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பட் இவங்களோட ஒரே ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குவார்டர் ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க பட் ப்ரீவியஸ் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது லோவாக தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னால அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹோப்பு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை இப்போ மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். The stock paranga or 60 above promoters in the Nalore high profit Kudukra stock, Yunga paranga, 75% promoters on the whole Paniranga. Next to Pathina, DA paranga, Nalore, Haila, Yunga trade itranga, DA paranga, 2.6%, 4% per 2.6 vandirukanga, but FII paranga, 9% and 8% irukanga, or particular point FII foreign investor vachirukanaala, in the stock romba or hopeful or positive poradhukana vaipugal nariya irukku. DI paranga, nama DI nu pathina mutual fund bank ungala paranga 2% hold panirukanga. So the stock pathina fundamental strong ah irukku, promoters lavalum strong ah irukanga, investor ku profit kuduthirukanga, but 3 months எந்த ஒரு changes-um illa. சரி இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இப்ப breakout point கொடுத்திருக்கு. சரி இந்த ஸ்டாக் எவ்வளவு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் ஓட கரண்டா மார்க்கெட்ல 44 ரூபாய் 40 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 1 டே கேண்டில்ஸ்டிக்கா பாருங்க. லாஸ்ட் ஒரு few days ஆ ஒரு லாஸ் தாங்க புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் பாருங்க லாஸ்ட் 1 டே பாருங்க நல்ல ஒரு புல்லிஷ் என்ஃபீல்ட் பேட்டர்னை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம பை பண்ணலாமா அப்படினு கேட்டிங்கனா ஒரு ஷார்ட் டேர்ம்ல நம்ம பை பண்ணலாங்க. இந்த ஸ்டாக் பிஃபோர் பாத்தீங்கன்னா ஒரு 58 ரூபாய் வரைக்கும் போயிட்டு எகைன் வந்து இப்போ இன்வெஸ்டர் அவங்க प्रॉफिट புக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு அப்பர் சைடு போறதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. சோ அந்த ஸ்டாக் அப்ப நம்ம மானிட்டர் பண்ணலாமா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா மானிட்டர் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் அப்ப நம்ம பை பண்ணலாமா அப்படி கேட்டிங்கனா ஒரு ஷார்ட் டைமுக்கு நம்ம பை பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நம்ம 44 ரூபாய் 40 பைசால நீங்க என்ட்ரி பாயிண்டா எடுத்துட்டு ஒரு ஷார்ட் டைம் ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 3 मंथ நீங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படினா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 53 ரூபாய் 80 பைசா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹை प्रॉफिटை புக் பண்ணலாங்க. இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸா பாத்தீங்கன்னா நம்ம 38 ரூபாய் 20 பைசாவை ஸ்டாப் லாஸா வச்சிட்டு இந்த ஸ்டாக்ல நீங்க ஒரு ஷார்ட் டைம்ல ட்ரேட் பண்ணி ஒரு ஹை प्रॉफिटை புக் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இல்லாட்டியும் டெப் 3 கம்பெனி. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் கொஞ்சம் லோவா இருந்தாலும் இயர் ஆன் இயர் ரிசல்ட்லாம் நல்ல ஒரு ஹைல தான் இருக்கு. நியூஸ் இம்பாக்ட் பண்ணி இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லாம் நல்ல ஒரு प्रॉफिट கொடுப்பாங்க. அதனால இந்த ஸ்டாக் ஒரு ஷார்ட் டைமுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு லாங் டைமுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்த்தலாம். ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸை ஒரு லாங் டேர்முக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இவங்க கரண்டாக மார்க்கெட்டில் 44 ரூபா 40 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட 1 மந்த் கேண்டில் ஸ்டிக்காக பாருங்கள். லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக ஒரு லாஸ் தாங்க புக் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ஒரு 4 மந்த் பாருங்கள் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்கு. எகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இப்போ நீங்கள் பை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி பாயிண்டாக ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 1 இயர் நீங்கள் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 44 ரூபாய் 40 பைசாவில் நீங்கள் என்ட்ரி பாயிண்டாக இந்த ஸ்டாக்கை எடுத்துட்டு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 74 ரூபாய் 30 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாங்க ஒரு லாங் டேர்முக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு 34 ரூபாய் 30 பைசாவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டிஜிட்டில் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் புக் பண்ணலாம். இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அப்புறம் மூவிங் ஆவரேஜ் வச்சு நானாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். RSI அப்புறம் MACD ADX சூப்பர் ட்ரெண்டு இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்டில் என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்.